ஷேர் மார்க்கெட் யாரெல்லாம் பண்ணலாம், யாருக்கெல்லாம் அது லாபமாக இருக்கும் அப்படின்றத வந்து ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் மூலம் நீங்கள் ஜாதகத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் மூலியமாக ஷேர் பண்ணிங்கன்னா அது நிறைய பேர் அதை கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் சொல்லிட்டு அதுக்கடுத்து இந்த வருஷம் ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்குன்ற தகவல்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிங்க. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம், நல்லா கேட்டுங்க, யாருக்கெல்லாம் ஐந்தாம் இடம், ஐந்தாம் இடத்துல சூரியன் ராகு புதன் தொடர்பு இருக்கோ அவங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வருவாங்க, வரக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒருத்தருக்கு மட்டும் சொந்தமில்லை, இந்த ராசி இந்த லக்னம் சொந்தமில்லை, அதெல்லாம் சும்மா அதெல்லாம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். அனைவருமே ஷேர் மார்க்கெட்டை பற்றி யோசிப்பாங்க, பணத்தை பற்றி சிந்திக்கிற அத்தனை பேருக்கும் உள்ளரையும் ஷேர் மார்க்கெட்டுங்கிற ஒரு துறை வந்துட்டு போகும் சரிங்களா. ஷேர் மார்க்கெட்டே போகாதவங்க கூட ஒரு நாளாக உள்ள என்ட்ரி பண்ணிட்டு போகிறோம். ஸோ ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஐந்தாம் பாவம், ஐந்தாம் பாவத்தில் தான் நீங்கள் பண்ணக்கூடிய அத்தனை கேம்பிளிங் இருக்குது. லாட்ரி சீட்டாக இருக்குது, குதிரை ரேஸாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கேசினோ போகிறேன்னா இருக்குது, சீட்டாட்டமாக இருக்குது, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஃபாரெக்ஸ் இருக்குது. அப்போ இத்தனையுமே இந்த அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது ஒன்றை கூட கலந்துட முடியாது, நம்ம கண்டிப்பாக இது வரும், யார் வேணாலும் உள்ளே வரலாம், ஆனால் ஜெயிக்கணும்னா 2-6-10 வேலை செய்யணும். குறிப்பாக சூரிய திசை, ராகு திசை, புதன் திசை இவங்க போகிறவங்களோ அல்லது இந்த இந்த சாரத்தில் நின்று கிரகம் திசை நடத்தினாலோ அல்லது இந்த வீட்டில் நின்று கிரகம் திசை நடத்துகிறவங்களோ 100% ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆவாங்க, மாறவே மாறாது, எழுதி வச்சுக்கோங்க. அதே போல் புதன் திசை போகிறாங்கன்னா சொல்லலை, சூரியன் ராகு புதன் இந்த தொடர்பு இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வர முடியாது சார். சூரியன் அப்படிங்கிற கிரகம் ஐந்தாம் பாவாதிபதி, ராகு என்கிறது கேம்பிளிங் கிரகம், அதே போல் ஷேர் மார்க்கெட்டுக்கான கிரகம், புதன் அப்படிங்கிறது ட்ரேடிங் கிரகம், ஒரு பரிவர்த்தனை நடக்கிறது புதன், இந்த மூணுமே இருக்குன்னா ஷேர் மார்க்கெட்டை பற்றின சிந்தனை வந்தே தீரும். சில பேர் என்ட்ராகி லாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, சில பேர் ட்ரேட் பண்ணுவாங்க, சில பேர் கால்ஸ் கொடுப்பாங்க, சில பேர் அனலைஸ் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு துறை சார்ந்த விஷயத்தில் சில பேர் வேலைக்கு போவாங்க. ஸோ இந்த ஷேர் மார்க்கெட் லைஃப்பில் வந்துட்டு போயே தீரும், யார் வேணால் வரலாம். திசா புத்தி 2-6-10 இருந்தால் லாபம், 1-5-9 இருந்தால் நஷ்டம், 3-7-11 இருந்தால் மீடியேட்டர், புரோக்கரேஜ் எடுத்து பண்ணுறாங்களே அவங்கள 3-7-11 காரங்க. நான் மீடியேட்டர் ஒர்க் மட்டும் தான் சார் பண்ணுறேன், நான் ட்ரேடெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்களா 3-7-11. 2-6-10 ட்ரேடே பண்ணுவான், 1-5-9 என்ன பண்ணால் கால்ஸ் கொடுப்பான், தன்னுடைய அறிவை காசாக்கிட்டு இருப்பான். 4-8-12 பிஸ்னஸ் ஆரம்பிப்பான், ட்ரேடு பண்ணுவான், லாஸ் பண்ணுவான், ஜீரோ ஆகிட்டு வெளியே போயிடுவான் சரிங்களா. இந்த 1-5-9 திசை நடக்கிறவங்க கால்ஸ் கொடுக்கலாம், கால்ஸ் நம்ம அறிவை காசாக்கிக்கலாம், கிளாஸாக எடுக்கலாம், அது அல்லது உங்களுடைய நாலேஜை வந்து அடுத்தவங்க ஷேர் பண்ணி அதோட 10 ரூபா காசு வாங்கிக்கலாம், இதுக்கு சப்போர்ட் பண்ணும், ட்ரேட் பண்ணக்கூடாது. லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அந்த 1-5-9. 2-6-10 இன்ட்ராடே, இன்ட்ராடே சம்மந்தப்பட்ட விஷயத்தை டெய்லி டெய்லி நான் ஒர்க் பண்ணுறேன், டெய்லி டெய்லி சாப்பிட்றேன், டெய்லி டெய்லி சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறதுல 2-6-10 இவங்க சும்மா உட்காரக்கூடாது, கால்ஸ் கொடுக்கக்கூடாது, சம்பாதிச்சு தான் சாப்பிடணும். 3-7-11 ப்ரோக்கரேஜ் மட்டும்தான், நான் ப்ரோக்கரேஜில் ஒரு ஏதாவது ஒரு ஜீரோ மாதிரி கம்பெனிஸ் இல்லை வந்து ஒரு ஷேர் கார்ட் மாதிரி கம்பெனிஸ் ஏதாவது ஒரு இடத்துல ப்ரோக்கரேஜ் எடுத்து பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஓனாக வந்து நீங்களே ப்ரோக்கரேஜ் ஆஃபீஸ் ஆரம்பிக்கலாம், அது உங்கள் தனிப்பட்ட திறமை. 4-8-12 அதான் 4-8-12 அதிபதிகள் திசை நடத்தக்கூடியவங்க, இல்லை 4-8-12 நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள், சில பேருக்கு லாபம், சில பேருக்கு நஷ்டம், அந்த பொருளாதாரத்தை கொடுத்தால் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிரான்ச் ஆஃபீஸு இல்லை நான் மொத்தத்தையும் ஜீரோ வைக்கணும், கவனமாக இருக்கணும். ஸோ எந்த ராசிக்காரங்கள் வரலாம்னா எல்லாருமே வரலாம், ஏன்னா 1-5-9 கணக்கெடுத்தீங்கன்னா சூரியனுங்கிற மேச லக்னத்துக்காரனுக்கு 5வது சூரியனாக வந்துடுவார். அதே வந்து மேசல சிம்ம லக்னத்துக்காரனுக்கு 5 லக்னாதிபதி சூரியன், அதே வந்து தனுசு லக்னத்துக்காரனுக்கு 9வது சூரியன், 9வது இடமும் 3வது இடமும் வேலை செய்யாமல் ட்ரேடே பண்ண மாட்டான், கண்டிப்பாக அது வேலை செய்யும். 2-6-10 பாருங்கள், சாரி 2வது இடத்துக்கு பாருங்கள், ரிஷப லக்னத்துக்காரனுக்கு பாருங்கள் புதன் வந்து 5வது இடம் வந்துடும் சரிங்களா. அதே மிதுனத்துக்கு பாருங்கள் ராகு நட்சத்திரங்களே உள்ளே இருக்கும். அப்போது சூரியன் ராகு புதன் 12 லக்னத்துக்குடையும் தொடர்பில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால தாராளமாக அனைவரும் உள்ளே வரலாம் அப்படிங்கிறது தான் ரூலு. ஜெயிக்கணுமா தோக்கணுமாங்கிறத ஜாதகம் பார்த்து முடிவு பண்ணிக்கணும், நீங்களாம் முடிவு பண்ணிங்கன்னா மாட்டிக்கிங்க, அதை மட்டும் கவனமாக பார்த்துக்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், 2-6-10 வேலை செய்யாமல் சம்பாதிக்க முடியாது. அப்போ நான் ட்ரேடில் நான் சம்பாதிக்கணும், மார்க்கெட்டில் சம்பாதிக்கணும்னா ட்ரேட் பண்ணி சம்பாதிக்க 2-6-10, நான் வந்து கால்ஸ் கொடுக்குறேன், என்னுடைய அறிவை காசாக்குறேன், நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா அது 1-5-9, நான் மீடியேட்டர் ஒர்க் மட்டும் பண்ணுறேன், ப்ரோக்கரேஜ் மட்டும் பண்ணுறேன்னா அது 3-7-11, 4-8-12 அப்படிங்கிறது பிரான்ச் ஆஃபீஸ் போட்டுக்கலாமே தவிர எக்காரங்களும் ட்ரேட் பண்ணால் வரக்கூடாது, வந்தீங்கன்னா லாஸ். இதுதான் ஷேர் மார்க்கெட்டு. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் ராகுகேது பயிற்சிக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தேன், எப்போ மார்க்கெட் மேலே போகும். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ராகு எது பயிற்சிக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு 63 நாள் மார்க்கெட் ஹெவியாக போவான்னு சொன்னேன். நான் எழுதும்போது 19,050 அன்றைய மார்க்கெட்டு ஏறக்குறைய 3000 பாயிண்ட் வெறும் 63-64 நாளில் ரீச் ஆனால்,
நம்மகிட்ட எல்லாமே ப்ரூஃப் இருக்குது. நம்ம ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்கோம், நிறைய மீடியாக்களை பேட்டி கொடுத்துருக்கோம். 63 நாளுமே மார்க்கெட் 3000 பாயிண்ட்டை தாண்டி மேலே போச்சு. இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்காரு. ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கான்செப்ட் வந்து ஓவராலாக பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் இந்த 2024 ஜூன் வரைக்குமே அப் ட்ரெண்ட் தான். அவங்களும் அடிக்கடி எல்லாருமே சொல்கிறாங்க, டெக்னிக்கலாக சொல்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா அஸ்ட்ராலஜிக்கல் இஸ் அ வெரி பவர்ஃபுல். என்னை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுங்கிறத இந்த 13-14 வருஷத்தில் நான் பார்த்துட்டேன். கான்ஃபிடென்ட்டாக சொன்னேன் இந்த இடத்துல மார்க்கெட் ஏறுன்னு சொல்லிட்டு. நான் இதையும் டிஸ்க்ளைமரோட சொல்கிறேன், இது என்னுடைய அறிவுக்கு உட்பட்ட விஷயந்தானே தவிர நான் டெக்னிக்கல் பர்சன் கிடையாது, நான் எந்த கால்ஸும் தெரியல, என்னுடைய ஆய்வை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணி லாக் ஆகிடாதீங்க, எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ஓன் யூஸ் பிளான் பண்ணி பண்ணிக்கங்க. ஜூன் 2024 வரைக்குமே மார்க்கெட் பை ட்ரெண்டில் தான் இருப்பான். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பை ட்ரெண்ட் மோடு தான். ராமன் ஆண்டாலும் சரி யார் ஆண்டாலுமே இங்கே மார்க்கெட் பை ட்ரெண்டு தான் ஜூன் 24 வரைக்கும். ஜூனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஒரு 4 மாதம் கன்சாலிடேட்டட் டவுன், ஒரு சின்ன டவுன்ஃபால் இருக்கும். டவுன்ஃபால் என்ன, இது வரைக்கும் மார்க்கெட் பை ஆகிருக்கலாம் இல்லையா, இந்த ப்ராஃபிட் புக்கிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். கண்டிப்பாக ஒரு 4 மாதம் டவுன் ட்ரெண்டில் இருக்கும். ஏறின பாயிண்டில் ஒரு பாதி வரைக்கும் ஒரு 1000-1500 பாயிண்ட் ஒரு 2000 பாயிண்ட் குறையலாம் ஏறின பாயிண்டில். மறுபடியும் அக்டோபர்லேருந்து அடுத்த ஜூன் 25 மார்க்கெட்டுடைய நிலை மிக மிக அதிகமான உச்சபட்ச விலையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் கோல்டுக்கு சொல்லும்போது யாருமே நம்மளை அதே தான் சொல்கிறேன். இந்த அடுத்த ஜூன் 25 மார்க்கெட் நிஃப்டி அதாவது ஷேர் மார்க்கெட் சொல்லக்கூடிய துறை மிகப்பெரிய உச்சத்தை அடையும். இந்தியன் மார்க்கெட் இந்த அளவுக்கு போயிடுச்சான்னு எல்லாருமே வாயை பிறந்துட்டு பார்த்துட்டு இருக்க போகிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உச்சபட்ச விலையை அடையும். இது வந்து டிஸ்க்ளைமரோட சொல்லியிருக்கேன். ஸோ என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணான்னு யாருமே எனக்கு மெசேஜ் பண்ணக்கூடாது. லாபம் நஷ்டமெல்லாம் உங்களை சார்ந்தது. ஏன்னா இது வந்து என்னுடைய ஆய்வுக்குட்பட்டது. நான் கூட இங்கே தப்பு கூட பண்ணியிருக்கலாம், ஆனால் நான் பார்த்த டேட்டாஸ் வைஸ் கண்டிப்பாக மார்க்கெட் மேலே தான் போக போகிறேன். ஸோ பார்த்துக்கங்க. ஸோ இந்த ஜூன் 24 வரைக்கும் மார்க்கெட் பையில் இருப்பான், அக்டோபர் வரைக்கும் இறங்குவான், அதன் பிறகு அக்டோபர்லேருந்து அடுத்த ஜூன் 25 அதாவது 2025 வரைக்கும் மார்க்கெட் பை ட்ரெண்டு இருக்கல ஹெவியான ஒரு ரேட்டில் மார்க்கெட் போய் உட்காரும். எனக்கு இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா நான் ராகுவை ரொம்ப நம்புறேன். ராகு வந்து எனக்கு மிகப்பெரிய அளப்பரி என்ன சொல்கிறது மிகப்பெரிய விஷயத்தெல்லாம் எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ இதை நம்பி நான் சொல்கிறேன். ஸோ தைரியமாக நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டெக்னிக்கலாக செக் பண்ணிங்கன்னா தெரிய போகுது. சரிங்களா, டெக்னிக்கலாக பார்த்துங்க. அதுக்கு வந்து இவர் வந்துட்டார் அவர் வந்துட்டார் அந்த கான்செப்டில் இல்லை, நம்மளது எக்கனாமிக்கல் லெவல் என்ன வேணால் சொல்லிக்கலாம். மார்க்கெட் பை ட்ரெண்ட் அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியை வந்து நான் பை ட்ரெண்டில் தான் நான் இருக்கேன். நான் அடுத்து 25 வரைக்கும் நான் க்ளோஸ் பண்ண போகிறது கிடையாது. என்னாலும் நான் வெயிட் பண்ணி அடிக்க போகிறேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஏறக்குறைய தங்கத்தினுடைய நிலவரமும் நம்மளுடைய மார்க்கெட்டுடைய நிலவரத்தையும் நான் சொல்லிட்டேன். ஸோ மார்க்கெட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக பணத்தை இறக்கணும், மொத்தமாக எடுத்துக்க கூடாது. உங்கள் ஜாதகத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஃபர்தராக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றிகள். அடுத்து